அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிசிஎஸ்சி 4 குரூப் 4 செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் சட்டத்திற்கின் பணி வாய்ப்பு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2019 ஆனுவல் பிளானர் விட்டாங்க, அதுமாரி நோட்டிபிகேஷனும் 16/6/2019 வந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே குரூப் 4 அப்ளை பண்ணோம். அதில் தட்டச்சர்கள் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போத் ஹையர் முடிச்சிருந்து அப்ளை பண்ணாங்க. அதுமாரி தமிழ் இங்கிலீஷ்ல ஒரு லோயர் ஒரு ஹையர் முடிச்சிட்டும் அப்ளை பண்ணாங்க. அதில் போத் ஹையர் முடிச்சவங்களுக்கு தர வரிசையில் முன்னாடி வந்துடும் அப்படிங்கும்போது பணி வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபால் டிக்கெட் வந்தது, அப்புறம் 1/9/2019 எக்ஸாம் எழுதணும், அப்புறம் ரிசல்ட் வந்தது. 2020 பிப்ரவரி மார்ச்ல ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் நடந்தது. அப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகி இருந்த நேரத்தில் டைபிஸ்டுக்காக ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் நடத்துறதுக்கு மெமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல தான் கொரோனா வந்தது, அதனால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் ஒரு 8 மாதம் கழிச்சு நவம்பர் டிசம்பர்ல 2020 நடந்து முடிஞ்சது. அதில் வந்து எல்லாருக்குமே பணி வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதே இதில் சேம் ரேங்க் எடுத்தவங்களுக்கு சில பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அவங்கெல்லாம் முதல் பேஸ் கவுன்சிலிங்கில் லாஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இரண்டாவது கட்ட கலந்தாய்வில் முன்னாடி தரவரிசையில் வந்துடுவாங்க. அவங்களுக்கும் ஓரளவு பணி வாய்ப்பு கிடைக்கும். தட்டச்சர்களை பொறுத்த மட்டும் எப்படி பணி வாய்ப்பு இருக்குன்னா, பிசி எம்பிசியில் ஜென்ரலில் 99 வேகன்சியும், எக்ஸ்டரிஷ்மேன்ல 11 வேகன்சி, டிசிஎம்ல 8, எஸ்டியில 6 வேகன்சி இருக்கு. அதுபோக ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சியும் இருக்குது, எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங்ல பணி வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வுல கண்டிப்பா கிடைக்கும். அதுபோக ஒரு 158 கொஸ்டின் தட்டச்சர்களை பொறுத்த மட்டும் எடுத்திருக்கணும். எடுத்திருந்தாதான் வாய்ப்பு இருக்கும், மற்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். 157 இருந்தவங்களுக்கு தரவரிசையில் முன்னாடி உள்ளவங்களுக்கு ஓரளவு கிடைக்கும். அவங்களுக்கு பணியிடங்கள் உயர்த்தினாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம கனவு நினைவாகும். நன்றி, தேங்க்யூ.